இப்போ உங்கள் ரெக்கார்டு ஒன்று இருக்கும்ல அதை சொல்லுங்கள் நீங்கள் அதிகபட்சம் எவ்வளோ சாப்பிட்ருக்கீங்க உங்கள் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜி சிக்கன் வந்து நான் சாப்பிட்ருக்கேன் ஒரே அட் எ டைமில் அஞ்சு கேஜி எஸ் என்ன அது அஞ்சு கிலோ சிக்கனா ஆமாம் பக்கத்தில் கொடுங்க சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்டில் படிக்கும்போது ஹாஸ்டலில் போட்டிலாம் பண்ணுவாங்க ஆ அப்போ வந்து பதினேழு பரோட்டா சாப்பிட்டேன் ஆறாம் ஆறாம் கிளாஸ் படிக்கிறப்போ டென்த்தில் படிக்கும்போது முப்பத்தி ஒம்போது பரோ இட்லி சாப்பிட்டேன் முப்பத்தொம்போது இட்லி ம் அம்மா வீட்டில் சமைச்சாங்கன்னா நார்மலாகவே இட்லி வந்து முப்பது இட்லி தான் சாப்பிடுவேன் டெய்லி டெய்லி முப்பது இட்லி சாப்பிடுங்களா அந்த பேக கூட உள்ள எதுவும் இட்லி இல்லை 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 இல்ல சார் ஒரு தடவை ஆந்திரா மிஸ்ல வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி தான் ஒரு ஏழு ஏழு பிளேட் வந்து ரைஸ் சாப்பிட்டேன் ஏழு மீல்ஸ் கணக்கு ஆக்சுவலா ஆமாம் சார் அடி அப்பா பக்கத்தில் ரீசென்ட்டாக கோயம்புத்தூரில் வந்து பிரியாணி போட்டி ஒன்று நடந்துச்சு ஒரு பதினேழு நாளைக்கு முன்னக்கிட்டே ஒரு ரெண்டரை பவுல்ஸ் பிரியாணி நான் சாப்பிட்டேன் ரெண்டரை ரெண்டரை பவுல் ஒரு பதினஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி குவானிட்டி மேக்ஸிமம் இருபது பரோட்டா சார் இருபது பரோட்டா காலேஜில் பெட் கட்டி சாப்பிடுது பக்கத்தில் பொதுவாகவே நம்ம வீட்டில் கறி எடுத்தோம் சண்டே அப்படின்னாலே மூணு கிலோ நாலு கிலோ அப்படிதாங்க சார் எடுப்போம் ஆனால் நம்ம ஆமாங்க சார் எவ்வளோ பேர் இருக்கீங்க வீட்டில் வீட்டில் மூணு பேர் தாங்க சார்